हेलो व्यूअर्स वेलकम टू माय चैनल कुकिंग इज फन இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் வெளிய வாங்கி சாப்பிடுறதோட நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்தியா செய்யலாம் வாங்க அத எப்படி செய்யணும் பாருங்க இது பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா கேரட் அதவும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேபேஜ் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து கொடமுளகா இது பாத்தீங்கன்னா சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வினிகர் இதுவும் வந்து ஒரு 1 ஸ்பூன் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் chili சாஸ் உங்க கிட்ட red chili சாஸ் hot சாஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா pepper பொடி எடுத்து வச்சிருக்கேன் and இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சக்கரை அப்புறம் இது தேவையான அளவுக்கு உப்பு நீங்க வந்து மிளகு அப்படியே இருந்துச்சுனா கூட மிளகு சக்கரை அதுக்கு அப்புறம் உப்பு மூணுத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஆர் நீங்க இந்த மாதிரி தனித்தனியாவும் போட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து வெங்காயம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய தாள் லாஸ்ட்ல கார்னிஷ் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா வெங்காய தாளுக்கு இல்ல வெங்காயம் இருக்கோ இல்லையா அது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னீர் கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இது பாத்தீங்கன்னா chili powder அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் உப்பு எடுத்துக்கோங்க எதுக்குனா வந்து நம்ம பன்னீரை வந்து மாரினேட் பண்ண போறோம் சோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிளகாய் தூள் ஆகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் உங்களுக்கு பன்னீர் மாரினேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து மாரினேட் பண்ண போறோம் தேவையான அளவுக்கு chili powder போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நாம ஆல்ரெடி ரைஸ்ல வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி mix பண்ணி மாரினேட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா mix ஆயிடுச்சு நல்லா எல்லாத்தையும் போட்டு mix பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு 20 minutes-க்கு அப்படியே நல்லா மாரினேட் ஆகட்டும் தண்ணி வந்து மோஸ்ட்லி இதுக்கு தேவைப்படாது பட் தேவைப்பட்டுச்சுனா லைட்டா தெளிச்சுக்கோங்க அது மாரினேட் ஆயிட்டு இருக்க மீன்வெல்ல நம்ம வந்து காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பானும் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வெங்காய தாள் கீழ இருக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கேரட் போட்டுக்கோங்க அடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாம் फ्लेम வந்து ஹைலே வெச்சுக்கோங்க அடுத்து கேபேஜ் போட்டுக்கலாம் அடுத்து கேப்சிகம் போட்டுக்கலாம்
இப்போ வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓவர் குக்க ஆகாம பாத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம green chili sauce எடுத்து வச்சிருந்தோம்ல அத போட்டுக்கோங்க. ஹாட் chili sauce, red chili sauce எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் போட்டுக்கலாம். அடுத்து வினிகர் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸ்ல உப்பு போட்டு வெடிச்சதுனால இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டேபிள்ஸ்பூன் சக்கரை அப்புறம் pepper இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணா மிக்ஸில கிரைண்ட் பண்ணீங்கனாலும் ஓகே தான், அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் உடையாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ வந்து நம்ம பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை இந்த ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல் குக்கிங் இஸ் ஃபன். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.